அனைவருக்கும் வணக்கம். இது 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 4. இதில் கவிதை பேழை எனும் பகுதி, அதில் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற பாடம். இந்த பாடத்தில் வரக்கூடிய மதிப்பீடு பகுதியை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மதிப்பீடில் என்னென்ன கேள்விகள் இருக்குது, அதை எப்படி மதிப்பிட்டு நாம் பதில்கள் தரணும் அப்படிங்கிறது தான் நாம் எடுக்க போகிற பயிற்சி. இதில் முதல் பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எண் 1, மாணவர் கோடு நடக்கக்கூடாது. மாணவர் பிறர் டேஷ் கோடு நடக்கக்கூடாது. இதுக்கு வந்து 4 பதில்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 பதில்களில் எது சரியானது அப்படிங்கிறத நாம் தேர்ந்தெடுக்கணும். இதில் முதல்ல ஆ, போற்றும்படி ஆ, தூற்றும்படி ஈ, பார்க்கும்படி ஈ, வியக்கும்படி. இந்த 4ல எது சரி? பொதுவாக நமக்கு இது போல கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படிங்கிற பகுதியெல்லாம் வரும்போது சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த பாடத்தில் எந்த பகுதியில் இந்த சொற்கள் வருது அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். இப்போ பாடத்தில் எந்த பகுதியில் வருது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இது கவிதை பேழைங்கிற பகுதி. ஒரு கவிதையை கொடுத்துருக்குறாங்க. இதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதின ஒரு கவிதை இது. இதில் படிக்கிறேன். இதில் தான் வந்து நமக்கு தூற்றும்படி அப்படிங்கிற சொல் வருது. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தேன் ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. இந்த தூற்றும்படி தான் இப்போ இந்த இடத்துல நாம் பயன்படுத்த வேண்டிய சொல். இந்த சொல்லை தான் நாம் கூடிட்ட இடத்துல நிரப்பணும். அந்த போற்றும்படி ஆள இருக்கிற போற்றும்படி இங்கே இல்லை, பார்க்கும்படி இல்லை, வியக்கும்படியும் அங்கே வந்து அந்த செய்யுள்ள வரல, ஆனால் தூற்றும்படி வருது. அதனால் மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதை நான் இங்கே கட்டம் போட்டு காமிச்சிருக்கிறேன், சிவப்பு கட்டத்துக்குள்ளே இருக்குது. அதுதான் தூற்றும்படி. தூற்றும்படிங்கிறத எடுத்து அந்த கோடிட்ட இடத்துல நாம் நிரப்பணும். அடுத்த கேள்வி 2, நாம் கோடு சொல்படி நடக்க வேண்டும், நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். இதுக்கு 4 வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆ, இளையோர். ஆ, ஊரார். இ, மூத்தோர். இ, வழிபோக்கர். இந்த 4ல எது இங்கே வருதுன்னு பார்ப்போம். இந்த செய்யுள்ள முதல்லயே கட்டம் போட்டிருக்கு பாருங்க, மூத்தோர். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இந்த கேள்வியில் இளையோர் வரல, ஊரார் வரல, வழிபோக்கர் வரல, மூத்தோர் தான் வந்திருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணோம், இந்த மூத்தோருங்கிறது தான் கோடிட்ட இடத்துல நிரப்பணும். நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். அடுத்ததா 3வது, கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு டேஷ். இதுக்கும் 4 வாய்ப்பு கொடுத்துருக்கு பாருங்க. ஆ, கையில் கூட்டல் பொருள். ஆ, கை கூட்டல் பொருள். இ, கை கூட்டல் பொருள். இ, கைப்பு கூட்டல் பொருள். இந்த 4ல 1 எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இங்கே இதை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த வட்டம் போட்டிருக்குது இல்லையா, அந்த வட்டம் போட்டிருக்கிற இடத்துல தான் நாம் இதை வந்து பிரித்து எடுக்கணும். அப்படி பிரித்து எடுத்தால் அந்த கூட்டல்ன்ற பகுதிக்கு ரெண்டு பக்கம் வர்றதுக்கும் ரெண்டு சொல்லாக பிரியுது இல்லையா, அந்த ரெண்டு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். கை அப்படின்னாலும் அர்த்தம், பொருள் அப்படின்னாலும் அர்த்தம் வர மாதிரி அங்கே 4 பதிலில் ஒன்று சரியானதை தேர்ந்தெடுக்கணும். இப்போ ஆ பாருங்க, கையில் கூட்டல் பொருள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இங்கே இல்லுன்னு, இல்லு பிளஸ் கூட்டல் பொருள்னு இருக்கு அப்படின்னா கையில் பொருள் அப்படின்னு இங்கே இல்லை, நம்மளுக்கு கேள்வியில் கைப்பொருள் தான் இருக்கு, அதனால ஆ கிடையாது. ஆ, ஆ பார்த்தோம்னா கைப்பு, இப்பு சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே இப்பு வந்து பிரிக்கும் போது இப்பு வராது, அதனால ஆ தப்பு, தவறு. ஈ, கை கூட்டல் பொருள், இதுதான் சரியான பதில். இதுக்கு அடுத்து இன்னும் ஒன்று இருக்கு, ஈல கைப்பு அப்படின்னு வந்துருச்சு. கைப்பு பொருள், கூட்டல் பொருள்னா கைப்பு பொருள் ஆகிடும். ஆனால் இங்கே நம்மளுக்கு இந்த கேள்வியில் கைப்பொருள் தான் இருக்கு. அப்போது
கை பொருளை ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கணும், கை கூட்டல் பொருள் தான் பிரிக்கணும். இது ஏன் இந்த இடத்துல இப்பு வருது அப்படிங்கிறதுக்கு தான் நான் கீழே எழுதியிருக்கிறேன். கை வல்லினை எழுத்து, போவும் வல்லினை எழுத்து, கசட தப்பற அதில் வருது இல்லையா, ரெண்டுமே வல்லினை எழுத்து. இந்த ரெண்டு வல்லினை எழுத்துக்கள்லாம் இணையும் போது அங்கே இப்புங்கிற வல்லினை எழுத்து மிகுந்து கொஞ்சம் ஓசை அதிகப்படுத்தி வலிமையா அந்த பாவம் வந்து வலிமையா சொல்லக்கூடிய வகையில கைப்பொருள் அப்படின்னு இப்பு சேரும். ரெண்டு வல்லின எழுத்துக்கள் சேரும்போது அங்க உள்ள மெய்யெழுத்தான அதனுடைய பின்னாடி வரக்கூடிய சொல்லில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்தோட ஒரு மெய்யெழுத்து வரும் இல்லையா. இப்போ போங்கிறது பொருள் வரக்கூடிய போங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து, அதனுடைய மெய்யெழுத்து அது இப்பு. அந்த இப்பு வந்து மிகுந்து ஒலிக்கும், மிகுந்து ஒலிக்கும்னா கொஞ்சம் வலிமையா ஒலிக்கும், ஓசை அதிகமாக வரும், அதனால கைப்பொருள். அப்போ அதை பிரித்து எடுக்கும்போது கை ஒரு பக்கம் பொருள் ஒரு பக்கம் அப்படிங்கிறதான் ரெண்டா பிரிக்க முடியும் அப்படிங்கிறதான் இதுக்கு பதில். அடுத்தது நாலாவது கேள்வி நாலு, மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கோடு. இதுக்கு நாலு வாய்ப்பு கொடுத்துருக்கான். ஆ மானம் இல்லா, ஆ மானம் இல்லா, இ மானம் அல்லா, இ மானம் இல்லா அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த நாளில் எதை தேர்ந்தெடுக்கணும்? இப்போ இங்கே என்ன விதி, ரெண்டு சொற்களை இணைக்கும் போது அந்த இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லையும் முதல்ல வரக்கூடிய ஒரு எழுத்தையும் சேர்க்கணும். இங்கே மானம்ங்கிற சொல்லில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்து இம்மு, இல்லா அப்படிங்கிற சொல்லோட முதல் எழுத்து இ. அப்போ இம் கூட்டல் இ என்ன ஆகுது, மீ ஆகுது. இந்த மீ எந்த இடத்துல வருது இந்த நாளில், ஆல மீ இல்லை, ஆல மீ இருக்கு, ஈல இல்லை, ஈல இம்மி போட்டிருக்கு. அதனால ஆ இ மூணுமே தவறு, ஆ தான் சரி, மானம் இல்லா, இதுதான் வந்து சரியான பதில். அடுத்தது சொற்றொடரில் அமைத்து எழுதுக, இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் உள்ள கேள்வி ஒரு சொல்லு மட்டும் கொடுத்துருக்கு, அதை ஒரு தொடராக மாற்றணும். முதல் கேள்வி எண் ஒன்று மனமாற்றம் அப்படிங்கிற ஒரு சொல்லு தான். இதை அப்படியே தொடராக மாற்றும்போது மனமாற்றம் துன்பம் வெல்லும் அப்படின்னு மாற்றலாம். மனமாற்றம் துன்பம் வெல்லும், இதுதான் இதுக்குண்டான ஒரு சொற்தொடர். சொற்தொடர்னா தொடர்ந்து வருவது. இதுபோல் நீங்களும் வேற வேற முயற்சி பண்ணலாம். அடுத்தது இரண்டு, ஏட்டுக்கல்வி. இந்த ஏட்டுக்கல்வியை ஒரு தொடராக மாற்றுறது எப்படி, ஏட்டுக்கல்வியோடு இருந்து விடாதே அப்படின்னு மாற்றலாம். அடுத்தது மூன்றாவது, நல்லவர்கள். இதை எப்படி சொற்தொடராக மாற்றுறது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது அப்படின்னு இதையும் ஒரு தொடராக நாம் மாற்றிக்கலாம். நான்கு, சோம்பல். சோம்பல் என்ன பண்ணலாம், சோம்பல் கொல்லும் திறன் வேண்டும். இது கவிதையில் வரக்கூடிய வரி, அதை அப்படியே நாம் இங்கே வந்து தொடராக மாற்றிருக்கிறோம். சோம்பல் கொல்லும் திறன் வேண்டும். அடுத்த பகுதி குருவினா. குருவினால் என்ன, முதல் கேள்வி எண் ஒன்று, நாம் யாருடன் சேரக்கூடாது. இதுக்கு கவிதையில் நமக்கு பதில் இருக்கு, அந்த கவிதையில் இருக்கக்கூடிய பதில் தான் இங்கே வந்து நாம் தரணும். நாம் யாருடன் சேரக்கூடாதுன்னா நாம் தன்மானம் இல்லாதவரோடு சேரக்கூடாது, இதுதான் பதில். அடுத்து இரண்டு, எதை நம்பி வாழக்கூடாது. இதுக்கு என்ன பதில், பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. மூன்றாவது, நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என பட்டுக்கோட்டையார் கூறுகிறார். பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். நான்கு, நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம். வெற்றிகளும் விருதுகளும் நம்மை தேடி வரும் வகையில் வாழ்ந்தால் பெருமை பெறலாம். அஞ்சாவது, சிந்தனை வினா. அடுத்த பகுதி இது, இது சிந்தனை வினாவாக இருக்கும். இந்த சிந்தனை வினாவில் நீங்கள் படித்து என்னவாக விரும்புகிறீர்கள், ஏன், இது நீங்களாக சொந்தமாக சிந்திச்சு எழுதணும். இருந்தாலும் ஒரு மாதிரிக்காக நான் ஒரு பதில் ஒன்று தரேன், நீங்களும் சிந்திச்சு வேற மாதிரி இதை எழுதலாம். நீங்கள் படித்து என்னவாக விரும்புகிறீர்கள், ஏன், நான் படித்து விஞ்ஞானியாக விரும்புகிறேன், ஏனென்றால் எனக்கு புதியன கண்டுபிடித்தலில் ஆர்வம் உண்டு.
அவ்வளோதான், இந்த பாடம் இதோட முடியுது. நம்ம அடுத்த பாடம் கவனிக்கலாம். நன்றி.